நாங்கள் MIT ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் முசிறி அங்கேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கிட்னி டே, அந்த அவேர்னஸ்க்காக நாங்கள் நவீன் சார் கார்டனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்ச் 12 உலக சிறுநீரக தினத்தை செலிப்ரேஷன் பண்ணுறோம். சிறுநீரகம் உடம்புல முக்கியமான பார்ட்ஸே சிறுநீரகம் தான். அதை எப்படி நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு பற்றி நவீன் சார் கார்டனுக்கு இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 2 வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 2 வியாழக்கிழமை வந்து உலக சிறுநீரக தினம் கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து மார்ச் 12 அன்றைக்கி வந்திருக்கு. இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ சிறுநீரகத்தை பற்றி நிறையா வந்து அவேர்னஸ் மக்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் வந்து உலக சிறுநீரக தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, உலக சுகாதார அமைப்பும் உலக சிறுநீரக கழகமும் இணைந்து இந்த சிறுநீரக தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு தீம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து உலக சுகாதார தினம் உலக சிறுநீரக தினத்துக்கு வந்து என்ன தீம்னா, எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சிறுநீரகத்தை பற்றி அவேர்னஸ் கொடுத்து அதை கண்டறிஞ்சு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிளீன் அதை வந்து க்யூர் பண்ணுறது தான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம் சரியா. ஸோ எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இனிஷியலாக அதை கண்டுபிடிச்சி அதை வந்து க்ளியர் பண்ணுறது தான் வந்து இந்த வருஷத்தோட தீம். அது மாதிரி இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இந்த சிறுநீரகத்தை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஸோ அதாவது உலகத்தில் நிறைய இறப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதில் 5வது கொடிய அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக கோளாறுனால தான் வந்து உலகத்தை அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ மற்ற டிசீஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி சிறுநீரக பாதிப்புனால வந்து அதிகமாக 5வது இடத்துல வந்து சிறுநீரக பாதிப்பு வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் இல்லாத தான் காரணம் சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் சிறியவங்க பெரியவங்க ஆண் பெண் அந்த பாடெலாம் கிடையாது. ஸோ சிறுநீரக கோளாறு எல்லாத்துக்குமே வரும், குழந்தைங்களுக்கும் வரும், பெரியவங்களுக்கும் வரும், பணக்காரனுக்கும் வரும், ஏழைக்கும் வரும் சரியா. ஸோ சிறுநீரை பற்றி பார்த்தபடியே உங்களுக்கு தெரியும், நல்லா படிச்சிருப்பீங்க. சிறுநீரகம் வந்து அடிவயத்துக்கு கீழே விழாலம்புக்கு அடிவயத்தில் விழாலம்புக்கு கீழே வந்து ரெண்டு பக்கமும் அவரை இந்த சைஸில் வந்து சிறுநீரகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான வேலை என்ன, சிறுநீரகத்தோட முக்கியமான பணி என்ன? ஸோ சிறுநீரகத்தோட முக்கியமான பணின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யுதுன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அப்படி தானே நினைப்போம். ஸோ ரத்தத்தை சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்க கழிவுகளை பிரிச்செடுக்கும், அதிகப்படியான திரவத்தை வந்து பிரிச்செடுத்து அதை வந்து சிறுநீராக வெளியேற்றிடும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான வேலைன்னு சொல்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட ரத்தத்தோட பிஹெச் லெவலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி உற்பத்தி பண்ணும். ஸோ அதாவது சிறுகுடலேருந்து கால்சியத்தை உறிஞ்செடுக்கிறது விட்டமின் டி தேவை, அந்த விட்டமின் டி வந்து சிறுநீரகமே உற்பத்தி பண்ணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணுக்களுக்கு தேவையான எரிசக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னியில் தான் வந்து உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தாது வந்து சமநிலைப்படுத்தும் சரியா. ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும்னு நினைக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் வந்து செஞ்சுட்ருக்கு சரியா. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக பாதிப்பு ஏன் வருது, சிறுநீரக பாதிப்பு எதனால் வருது புரியல. ஸோ தண்ணி அதிகமாக குடிக்கிறது இல்லை அதனால் வருது இல்லையா. அப்புறம் வேறு சிறுநீரக பாதிப்பு எதனால் வருது, ஜங்க் ஃபுட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் சரியான உணவு முறைகள் பழக்கம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக பாதிப்பு வருது. ஸோ பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாயை வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல, ஸோ அது இர்ரெகுலராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட சிறுநீரக பாதிப்பு வரும். அதேமாதிரி குழந்தை பெற்றுக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கன்சீவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஓவர் ப்ளீடிங் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஓவர் ப்ளீடிங்னாலையும் அதை சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, இது நார்மல் நினச்சி விட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறு ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இர்ரெகுலராக இருந்தாலுமே சரி, ஸோ நார்மலை விட ஏதோ ஒன்று சேஞ்சஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து டாக்டர் பார்க்கணும். குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிறவியில் அதிகமாக ப்ராப்ளம் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு எப்படி வருதுன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் ஜென்டிக்கலாக வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப ஒபிசிட்டியாக இருப்பாங்க, நல்லா குண்டாக இருப்பாங்க, சின்ன குழந்தைங்களுக்கே சுகர் இருக்கும் சரியா. அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து நம்ம வந்து இமீடியட்டாக டாக்டர் பார்க்கணும் சரியா. ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம காமனாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி குடிக்காதது, முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை செய்வோம், நிறைய ஸ்வெட்டிங் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வந்து நிறைய ஜென்ரலாக ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம், முன்னெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல போகிற தண்ணியை குடிப்பாங்க,
ஸோ வயலில் தண்ணி இருக்கும், ஸோ அதை பிடிப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பொல்யூஷன் ஆயிடுச்சு இல்லை, நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய வந்து ஆர்கானிக் ஃபார்ம் இல்லாமல் இன்ஆர்கானிக் ஃபார்மிங் நிறைய பண்ணுறதுனால வாட்டர் பொல்யூஷன் நிறையா இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் ப்ராப்ளம் வரும். இப்போ நிறைய ஆர்ஓ வாட்டர் வந்துருச்சு. ஸோ ஆர்ஓ வாட்டர் ஆர்ஓ வாட்டரோட ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் என்ன அப்படின்னா சில இடத்துல இப்போ நீங்கள் ஒவ்வொரு தண்ணியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ சில இடத்துல வந்து ஹார்டனிங் வாட்டர்னு சொல்லுவாங்க, என்னென்னா அதில் வந்து நிறைய தாது உப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பேரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாரும் ஆர்ஓ யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அதில் வந்து ஹார்டனிங் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்ஓ யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவில் வந்துருப்பீங்க, ஒரு போர் தண்ணி வந்து வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு போர் தண்ணி வேறு மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் எந்த தண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் தாது பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து ஆர்ஓ யூஸ் பண்ணி தான் ஆகணும். சி சில மைனஸ் என்ன இருக்குது, எல்லாமே எல்லா தாதுக்களுமே அதை எடுத்துரும் ஆர்ஓ. பட் கிட்னி நல்லாயிருக்கும், வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஒபிசிட்டி, உடம்பு வந்து குண்டாக இருக்கிறது, சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வர்றது, இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இதுக்கு இல்லாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன் நம்ம இவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கிறோம், இதை வழியே இவ்வளோ ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா, உலகத்தில் கிட்டத்தட்ட 850 மில்லியன் பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 to 2 lakh பேத்துக்கும் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 2 lakh பேரில் 10% பேர் தான் வந்து அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ 10% பேர் தான் வந்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, மீதி பேர் வந்து அதை கண்டுக்கிறதில்ல. ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, திடீர்னு ரொம்ப ரொம்ப பாடி டயர்டாக இருக்கும், மூட்டு வலி வரும், கால் வீக்கம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக கிட்னியை வந்து செக் பண்ணிக்கணும். ப்ளட் ப்ரெஷர் பார்க்கும்போது ப்ளட்டில் வந்து கால்சியம், பொட்டாசியம், இதோட யூரியா, கிரியாட்டினின், இதோட லெவலெலாம் பார்த்துக்கணும். ஸோ இதை வச்சு நீங்கள் கிட்னி ப்ராப்ளம் இருக்கானு கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா. ஸோ பெண்கள் முக்கியமாக வந்து அவங்களோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு இந்த கிட்னி ப்ராப்ளம் வரும். அதனால் ப்ராப்ளம் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சாலுமே ஹாஸ்பிட்டல் போகும்போது அதுக்கேற்ற கன்சல்ட் டாக்டரை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரியா. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா March 12 வந்து கிட்னி டேன்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் கிட்னி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வருஷத்தையும் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இதை பற்றின அவேர்னஸ் கொடுத்து இனிஷியலில் அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் இந்த வருஷத்தை பற்றி, சரியா. ஸோ எல்லோரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, நீங்களாம் படித்தவங்க, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த அவேர்னஸ், பெரிய வீட்டில் பெரியவங்க நிறையா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா திடீர்னு வந்து அன்யூஷுவலாக வந்து கால் வீங்குது, மூட்டு வலி ப்ராப்ளம் வருது, திடீர்னு ஒபிசிட்டி வராங்க, அதிகமாக வேர்க்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ப்ராப்பரான டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா. ஓகே.